ஹே ராய்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்மயா என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, உங்களோட நியூ வீட்டை காட்டுங்க, புதுசாக போயிருக்க ஹவுஸை வந்து காட்டுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வீடியோ போடுங்க வீட்டில் இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்படி தான் இருப்பேன், பயந்துட வேணாம் யாருமே. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். இதுக்கப்புறம் மேக்கப் குக்கிங்னு எல்லா வீடியோமும் போடலான்னு இருக்கேன். ஸோ எந்த மாதிரி போடணும், நான் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வந்து எந்த மாதிரி போடணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இது வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கணும், இதுதான் நம்ம வீடு. வெல்கம் டு மை ஹவுஸ். நான் வந்து இன்னும் செட் பண்ணலை, நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் எனது ஹவுஸ். இன்னும் செட் பண்ணல, ஆக்சுவலாக நேற்று தான் வந்தோம். ஸோ நேற்று தான் வந்தேன் நான், அதனால ட்ரெஸ்ஸு ரெண்டு மூணு இருந்துச்சு. ஸோ நான் அதில் அப்படியே காய போட்டுட்டேன். சின்ன பெரிய பெரிய இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து நான் அப்படியே பண்ணியிருக்கேன். சாரி, நான் நைட்டி போட்டிருக்கேன், வீட்டில் இருக்கிற மாதிரியே போட சொன்னதுனால தான். லைட்டாக முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஷோக்காக லைட்டாக இது பண்ணியிருக்கேன். அண்ட் அது என்னோடய ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இந்த ஹவுஸு. என்ட்ரன்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே நான் இன்னும் எடுத்து வைக்கல, எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூம்க்குள்ள அப்படியே போட்டிருக்கேன். நான் வந்து செட் பண்ணிவிட்டு வீடை சூப்பராக செட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன், சூப்பராக செம்ம அழகாக செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரெஸ்ட் ரூமு அண்ட் வந்து இது பாத்ரூம் தனியாக, ரெஸ்ட் ரூம் தனியாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்னி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து சிம்னி. வெயிட், நைட்டில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இது வீட்டோட, அதான் அங்கேருந்து டோர்லேருந்து வந்த இல்லையா, அது வந்து வீட்டோட இறங்கி இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு தண்ணி கேன் கமுக்கிற மாதிரி உள்ளது தான், பட் இது வந்து லைட்டாக லீக் ஆகுது. ஸோ வந்து நான் அது ஒரு ஃப்ளவர் மாதிரி பொக்கே மாதிரி மாற்றி வச்சிட்டேன். எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளவர் ஜார் இருந்தால் அப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி மாற்றி வச்சிட்டேன். அண்ட் வந்து இது ஃபிஷ் டேங்க்காக வாங்கினது, ஃபிஷ் இறந்துருச்சு, ஸோ அதனால் இதுவும் ஃப்ளவர் போட்டு வச்சிட்டேன். எனக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் காட்டியே ஆகணும், வெயிட். இன்னொரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஜாய். அண்ட் வந்து இந்த ரோஸ் வந்து நான் பல்லாவரத்தில் தான் வாங்கினேன். இதை கூட நிறைய பேர் எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, இது எங்கே வாங்கினீங்கன்ட்டு. பல்லாவரம் சந்தை போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அந் சூரியகாந்தியோட இருக்கிறது அது சூப்பராக இருக்கும். அண்ட் இது நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று, விநாயகர். இது வந்து ஜார் மாதிரி தான். அண்ட் இந்த மயில் தொகை கூட ஆக்சுவலாக எனக்கு பீக்காக்னா அதை விட பிடிக்கும். மயில் தொகைன்னா இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் இந்த மயில் தொகை. பார்த்தீங்கன்னா தெரியும், டி நகரில் வாங்கினது, ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினது வேணும்ட்டு. ஸோ இது இங்கே இருக்கட்டும். அண்டு புத்தர் சைலண்ட் ரொம்ப தேவைப்படும், ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக. அண்டு இவர் இவர் தான் இருக்கார், ஆனால் படம் மூட்டை இல்லை. ஸோ அவ்வளோதான் நம்மளோட வீடு. இது வந்து எப்படின்னா ஓப்பன் கிச்சன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லாயிருக்கும் ஓப்பன் கிச்சன். அங்கேருந்தே நம்ம இங்கே என்னன்னா டிவிலாம் ஃபிக்ஸ் பண்ணலை, டிவிலாம் வந்து கீழே வச்சுருக்கேன். இன்னும் எதுவுமே வாஷிங் மிஷின் எதுவுமே வந்து வீட்டில் இன்னும் ஃபிட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஃபேன் மட்டும் ஓடிட்டுருக்கு. அண்ட் நமக்கு பிடிச்ச ஸோ இன்னும் எதுவும் செட் பண்ணலை, அப்படியே இருக்கு. அண்ட் இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது டபுள் பெட்ரூம்ல செகண்ட் ரூமு. இது நைட்டு தூங்கி எழுந்திரிச்சேன், இன்னும் பெட்டெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு. அது வந்து இது சைக்கிள் வந்து ஜுவல்ஸு, ஜுவல் செட்டு, பிரைடல் ஜுவல் செட்டு, நீங்கள் வேறு தான் நினச்சிக்காதீங்க. இன்னும் மூட்டெல்லாம் பிரிக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்குது, எல்லாமே ஓப்பனில் இருக்குது. அண்ட் இந்த சாரீஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு மாயவன் டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க கொலாபரேஷனுக்காக. இது ஒரு அம்மன் ஷூட் பண்ணலான்னு இருக்கும், ஸோ அதுக்காக எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த கபோர்டில் அப்படியே ஃப்ரீயாக தான் கிடக்கு,
ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரைக்கும். அண்ட் வந்து இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓப்பன் டோரு, இந்த கேட்டையும் வேணால் நம்ம திறந்துக்கலாம். டடன் டடன் டடன். ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரியே வீடியோ போட்டுட்டேன். அண்ட் வந்து நைட்டி போட்டுட்டு பிசாசு மாதிரி நின்றுட்டுருக்கேன். அண்ட் வந்து இன்னும் நான் பூஜை அறை செட் பண்ணலை. ஸோ வந்து நான் பால் காய்ச்சினப்போ கீழே தான் வச்சுருக்கேன் எல்லாமே. ஒரு சின்ன டேபிள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன் ஓரமாகவே சின்ன டேபிள் போட்டு இப்படி வச்சுருக்கேன். அண்ட் வந்து கிச்சன் ஸோ தோசை ஊற்றி சாப்பிட்டது கஜ கஜா கஜ கஜான்னு கிடக்கு, எல்லாமே க்ளீன் பண்ணணும் நான். அண்டு இது நம்ம செல்லக்குட்டி, நம்ம செல்லக்குட்டி ஸ்னோ இருக்காங்க. அண்ட் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் தான், இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியில் இங்கேருந்தே ஓப்பன், அதாவது கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் ஓப்பன், நம்ம லைட்டே போட தேவையில்லை அந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கும். நல்ல காற்றும் வரும் அது அந்த மாதிரி. அண்ட் நம்ம செல்லக்குட்டிஸ் தோ இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஓப்பனாக இருக்கணும், மேலேயும் தெரியணும். ஸோ வந்து அந்த கூண்டுலேருந்து ஜன்னலுக்கு வெளிச்சம் வர மாதிரி அண்ட் வந்து காற்று வர மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கிளிக்கு வந்து டானிக் மாதிரி வாங்கினேன். ஸோ லவ் பேர்ட்ஸ்க்கு அது பாட்டில் உடைச்சிட்டேன், அதனால் இந்த வாட்டர் பாட்டிலில், இந்த பாட்டில் ரோஸ் மில்க் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் அப்பப்போ ஒரு ஒரு ட்ராப்ஸ் டெய்லி போடுறதுக்காக. அண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த சைடு வாஷிங் மிஷின் எல்லாம் செட் பண்ணணும், பட் இன்னும் செட் பண்ணல. அண்ட் டோட்டலாக எல்லாத்தையும் காட்டிட்டேன் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற மாதிரியே வீடியோ போட்டாச்சு, அவ்வளோதான். தூங்கி எழுந்துருச்சு, இன்னைக்கு எதுவுமே பண்ணல, ஜிம் கூட போகல, அப்படியே தான் இருக்கேன். ஈவினிங் தான் போகணும். ஸோ நம்ம வீடியோ ஒன்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கிடக்குன்னு தெரியும், கொச்ச கொச்ச கொச்சேன்னு. பட் இந்த வீட்டை வந்து நான் எப்படி மாற்றுறேன் அப்படிங்கிறது தான் அது. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தது எடுத்துகிட்டு வந்த மாதிரி போட்டுட்டேன், சரியான டயர்டு வேறு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோட பார்க்கலாம். வீடு நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். அண்ட் வந்து இது எப்படி சொல்கிறது, நான் வந்து கேளம்பாக்கத்துக்கிட்ட தான் இருக்கேன் இப்போது. அண்ட் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோக்கள் போடுறேன். அண்ட் போன டைம் சொல்லியிருந்தேன் மேக்கப் வீடியோ போடுறேன்ட்டு, இன்னும் போடலை. நான் வீடு செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மேக்கப் வீடியோ போடுறேன். அண்ட் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நீ இன்ஸ்டாகிராம்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. டாடா, வேவ, சி யூ அடுத்த நல்ல வீடியோவோட வரேன். டாடா.